பிரபல பாடகர் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்களின் மறைவானது ஒட்டுமொத்தமா எல்லார் மத்தியிலேயே ஒரு நீங்காத சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு இப்போ மறைந்த எஸ்பிபி அவர்களின் ஒரு புகைப்படமானது சமூக வலைதளங்கள்ல வெளியாயிருக்கிறது மட்டும் இல்லாம அந்த புகைப்படத்துக்கான சில சுவாரஸ்யமான தகவல்களும் வெளியாகி எல்லாருடைய மனசையும் நெகிழ வச்சது மட்டும் இல்லாம கண்கலங்கவும் வச்சிருக்கு அந்த சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி நம்ம இப்போ இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பாத்துட்டு இருக்க நீங்க இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தமிழ் சினிமா மட்டும் இல்லாம இந்திய சினிமாவை கொண்டாடுற ஒரு மிகப்பெரிய பாடகர் தான் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் ஆட்கொள்ளியால பாதிக்கப்பட்டு இரண்டு மாதங்களா மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வந்த நிலையில கடந்த செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி அன்னைக்கு மோசமான உடல்நிலையோட நம்ம யாருமே எதிர்பார்க்காத வகையில சிகிச்சை பலன் என்று உயிரிழந்தார் இவருடைய இந்த மறைவானது அவருடைய குடும்பத்தார்களை பெரும் அளவுல பாதிச்சது மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த தமிழ் சினிமா பிரபலங்கள் மத்தியிலையும் ரசிகர்கள் மத்தியிலையும் ஒரு பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்துச்சு இன்னும் சொல்ல போனா அவர்களுடைய மறைவானது இனிமே யாராலையுமே ஏத்துக்க முடியாத ஒரு விஷயமாவும் நம்ப முடியாத ஒரு விஷயமாவும் இருந்துட்டு இருக்கு இப்போ எஸ்பிபி அவர்களுடைய உடல அவருடைய சொந்த ஊரான திருவள்ளூர் மாவட்டம் தாமரைப்பாக்கத்துல இருக்க அவருக்கு சொந்தமான பண்ணை வீட்டுல அடக்கம் செஞ்சிருக்காங்க இப்போ அவர் அடக்கம் செய்யப்பட்ட அதே பண்ணை வீட்டுல ஒரு வருடங்களுக்கு முன்னாடி எஸ்பிபி அவர்கள் அவருடைய குடும்பத்தார்களோட இருந்த ஒரு மகிழ்ச்சியான தருணத்துல எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படமானது இப்போ சமூக வலைதளங்கள்ல வெளியாகி எல்லாருடைய மனசையும் கலங்க வச்சிருக்கு என்னதான் எஸ்பிபி அவர்கள் அவருடைய குடும்பத்தார்களோட சென்னையில இருக்க அவருடைய வீட்டுல இருந்து சிட்டில வாழ்ந்துட்டு வந்தாலும் பண்டிகை அப்படின்னு வரும்போது தாம் பிறந்த சொந்த ஊரையும் மண்ணையும் மறக்காம தாமரை பாக்கத்துல இருக்க தன்னுடைய பண்ணை வீட்டுல வந்துதான் எல்லா பண்டிகைகளையும் கொண்டாடுவாரு அப்படிங்கிற மாதிரி அந்த வகையில இந்த வருடம் ஜனவரி மாதம் எஸ் அவர்கள் இந்த வருடத்தோட பொங்கல் பண்டிகைய தான் குடும்பத்தோட வந்து பண்ணை வீட்டுல தங்கி இருந்து ரொம்பவே சிறப்பா கொண்டாடி இருந்திருக்காரு அதுவும் இந்த வருட பண்டிகைய தான் குடும்பத்தார்களோட மட்டும் இல்லாம அந்த பண்ணை தோட்டத்துல வேலை பார்க்கிற எல்லாருடைய குடும்பத்தார்களையும் வர வச்சு இதோட அங்க சுத்தி இருக்கிற அக்கம் வர்க்கத்தினரை வர வச்சு ஒரு பெரிய பிரபலம் அப்படிங்கிற பாகுபாடும் தலைக்கணமும் இல்லாம எல்லார் கூடையும் ஒன்னு சேர்ந்து ரொம்பவே மகிழ்ச்சியா எஸ் அவர்கள் இந்த வருடத்தோட பொங்கல ரொம்பவே சிறப்பாக கொண்டாடி இருந்திருக்காரு இந்த கொண்டாட்டங்கள் மட்டும் இல்லாம ஏதாவது பண்டிகை அப்படின்னு வந்துட்டா தன்னுடைய பண்ணை வீட்டுல வேலை பார்க்கற ஊழியர்களுடைய குடும்பங்களுக்கு புதுசா டிரெஸ் எடுத்து கொடுக்கிறது மட்டும் இல்லாம அவங்களுக்கு தேவையான பண உதவிகளும் செஞ்சு அவங்களுடைய மனசை குளிர்விச்சு அவங்களையும் தன்னுடைய ஒரு குடும்பத்தார்களை கவனிச்சிருக்காரு இது மட்டும் இல்லாம எஸ் அவர்கள் தன்னுடைய பண்ணை வீட்டுல ரொம்பவே செல்லமா மாடுகளையும் பண்ணையே வளர்த்துட்டு வந்திருக்காரு இதுல அடிக்கடி தன்னுடைய பண்ணை வீட்டுக்கு போயிட்டு தான் செல்லமா வளர்க்கிற மாடுகள் கூட நேரத்தை செலவிடுறது மட்டும் இல்லாம தார் தாரா வாழைப்பழங்கள் வாங்கிட்டு வந்து தான் வளர்க்கிற மாடுகளுக்கு தானே கொடுத்து ரொம்பவே சந்தோஷப்படுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது இதுல கடைசியா எஸ்பிபி அவர்கள் வந்துட்டு இந்த வருடத்தோட பொங்கல் பண்டிகைய ரொம்பவே சந்தோஷமா அவங்களுடைய குடும்பத்தார்கள் கூட கொண்டாடி இருந்திருக்காரு அதுக்கான புகைப்படங்கள் தான் இப்போ சமூக வலைதளங்கள்ல வெளியாகி எல்லாருடைய மனசையும் உழுக்க வச்சது மட்டும் இல்லாம கண்கலங்கவும் வச்சிருக்கு இந்த புகைப்படங்கள் கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் சேனலை பண்ணுங்க